அதுக்கு பிறகுதான் அந்த பிரச்சனை ஏற்படுறது. அதுக்கு பிறகு சுமத்தான முறையில் என்ன செய்யறது, எனக்கு நாங்க மாப்பிள்ளைக்கு வியாபாரம் வச்சு கொடுத்துருவோம், நீங்க ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாருங்கிறது. உங்க மது திருமணத்திலேயே அனுச்சியில் எது முக்கியமோ அதை பார்க்காம ரெண்டாவது நடக்கும்போது தான் செய்யுது. ஆக இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க கவனமாக இருக்க வேண்டும். அதெல்லாம் சொல்றேன், தூய்மை இல்லா பெண்கள் தூய்மை இல்லா ஆண்களுக்கும், தூய்மை இல்லா ஆண்கள் தூய்மை இல்லா பெண்களுக்கும், நல்ல தூய்மையான பெண்கள் தூய்மையான ஆண்களுக்கும் இப்படி தொடர சொல்றேன். இது பொருத்தமானதுன்னு சொல்றான், இப்படித்தான் அமையணும். இப்படி அமையும் போது அந்த வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மிஸ்மேச் ஆகி போகுது. பொண்ணு நல்லா தக்குவா இருக்கும், நல்லா மார்க்கப்பட்டு இருக்கும், கல்யாணம் பண்ணிட்டு தலையெல்லாம் போடாத துணிங்கிறதெல்லாம் கேஸ் நடக்குது நமக்கு சாதாரணமா தெரியுது. அதே மாதிரி பாம்பளை நல்லா தக்குவாவோட இருப்பான், பெண்ணுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும். இப்படி மிஸ்மேச் ஆகிறது எதையும் இங்க கவனத்தில் கொடுக்கும். இப்ப நீங்க பெண்ணு பார்க்க போறீங்க, மாப்பிள்ள பார்க்க போறீங்க, நல்லா கேட்டுக்கிறது. பொண்ணு போட்ட முக்கால கலெக்ட் ஆகுதுன்னு அவன் பொண்ணு பார்க்க போகும்போது போட்டுதான் இருக்கு. என்ன ஐந்து எடுத்துவாங்க போறாங்க ஒரு தெரியும், ஒரு ஐஸ்பர்க் வந்து ஃபுல்லா மூடி இருக்கு கடலுக்குள்ள, ஒரு மேல ஒரு சின்ன பகுதி தான் தெரியும். இந்த மறைஞ்சு இருக்கிறது ஆட்டிடியூட், அதை அனுபவம். ஒரு மனிதன் எப்படி நடந்துக்கிறது, தரமாக எப்படி அழகான முறை பேசுறது, எப்படி என்றால் நடக்குதுன்னு சொல்லி. அதே மாதிரிதான் நீங்க பார்க்க போகும்போது இந்த ஐஸ்பர்க் உள்ள வெளியாதான் இருக்கு. பாரு தெரிஞ்சுக்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. இவ்வளவுதான் நீங்க பேசுனது, அதுக்குள்ள வழியை சுற்றி போயிருக்கீங்கன்னா சொல்றேன். அவர் சொல்றாரு அருள்வாக்கு